இதுவரைக்கும் எல்லா விஷயத்திலும் ஒன்றா இருந்துட்டு இவ விஷயத்தில் மட்டும் தனியாக போகிறோமா? இது சரியாக வருமா? மாப்பிள நீ மட்டும் அவளை தனியா தள்ளிட்டு வந்துட்ட. ஏய், உன்னை காணாம நாங்கெல்லாம் எவ்வளவு அல்லாடி போயிட்டோம் தெரியுமா? இல்லடா, நீ நாடானா அவளை கூப்பிட்டு வந்து தனியா ஜெல்சா பண்ணிட்டு இருக்க. சரி சரி, வேலையை முடிச்சிட்டல, நீ போய்க்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னடா வேணாண்டா, அவர் ரொம்ப பாவம்டா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம்டா. கல்யாணமா? இவன் என்னடா சொல்ல வரான்? டேய் அச்சே, இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். டேய் மாப்பிள, என்னடா இதெல்லாம்? ஏண்டா கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக நாம அஞ்சு பேர் அடிச்சுக்கணுமா? அதே தான்டா நானும் சொல்றேன். டேய் மச்சான், முடிவா என்னடா சொல்ல வரான்? என்னடா சொல்ல போறான்? நம்ம சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம்டா. சரி, இதுக்கு மேலேயும் வேணாண்டா. வேண்டாண்டா, புரியலையே. டேய் மச்சான், நான் இவ்வளவு மனப்பூர்வமா காதலிக்கிறேன்டா, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறா. சரி, நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, நாங்களா? டேய் இப்ப முடிவா என்ன சொல்ல வர? மாப்ள, நீ கேக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஏய், எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னடா பயம் வேண்டி கிடக்கு? உனக்கு நாங்க முக்கியமா அவன் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. எதுவும் நடக்க கூடாது நினைச்சனும், அது நடந்துருச்சு. நான் சொல்றத கேளுங்கடா. டேய் பாவம்டா, அவ்வளவு நம்மள மாதிரி அனாதான்டா. பிடிவாதம் பிடிக்காம எங்களை சேர்த்து வைங்கடா. Thank you.
என்ன பைத்தியமா? அவனை போய் கட்டிக்கிறேங்கிற? அவனுங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு முழுசா தெரியும்ல? தெரியுமா? தெரியுமா? அவனுங்க மூஞ்சிய பாரு. இவனுங்களையும் அவனால திருத்த முடியும்னு நினைக்கிற? நம்பிக்கை தானம்மா வாழ்க்கை. நல்லா தான் பேச கத்துக்கிட்ட. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பின்ன இது என்ன பாஞ்சாலி சபதமா? அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. அவங்க அஞ்சு பேருமே அந்த கொடுமையை அனுபவிச்சவங்க தாம்மா. அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு, அதுல ஈரமும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனாலதாம்மா நான் இந்த முடிவு எடுத்தேன். அம்மா என்னம்மா சொல்றாவ? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதாப்பா, ஒரு முடிவோட இருக்கா. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாதுப்பா. பின்னால கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். இவனுங்கெல்லாம் எங்க தெரிந்து போறானு? ஏன்டா இப்படி மானம் கட்டு போய் அலையறீங்க? கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாது அவங்களுக்கு. இருந்திருந்தாத்தே நம்மளை விட்டு ஓடிப்பாங்களே. தெரியாம துட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறாங்க பார். இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதில் இவருக்கு லவ் வேற, இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிற்கிறா பாரு. யோ, என்னையா பண்ணலாம்? இந்த அஞ்சு ஐடி ஸ்டாஃபையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல பம்பாய் வெளிநாட்டில் இருக்கா? இல்லையா, லூசு. நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா எனக்கு சொல்லவே இல்லை. நினைச்சதான் பயமா இருக்கு என்ன பண்ணுவானுங்களோ. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இது இருக்கா? ஏய், ஒத்த பொட்டச்சினால நம்ம பொழப்பை நாரி கிடக்குல்ல மச்சான். அவளை கண்டிப்பா பழகலடா. ஏய், அவளை பத்தி எதுக்குடா நமக்கு? நம்ம கூட வேறது நம்மளை ஏமாத்தணும் பத்தியா? அவனை வகுந்தா சரியா போயிடுடா. கரெக்டா மச்சான், அந்த நாயாலதான் இந்த நாத்தம் முடிச்ச குப்பத்துக்கே வர வேண்டியதா போச்சுடா. ஏய், நாத்தனடா நாத்தம், நம்ம என்ன டீசண்டா? இல்ல இல்ல, சரக்கு அடிச்சா கூட தான் நாருது. அதுக்காக நம்ம சரக்கு அடிக்காம இருக்கோம். இல்ல இல்ல, கூடவே இருந்து நம்மள சங்க அறுத்தானே, முதல்ல அவனை கொல்லணும்டா. யார கொல்லணும்னு சொல்ற? பாஸ், வேற மேட்டர் பேசிட்டு இருக்கோம். இப்போ வேற மேட்டர் பேசுறதுனா வெளியே போய் பேசுடா. என்னடா சவுண்ட் அவுட் இருக்கு? ஒழுங்கா போயிரு, இருக்கிற கடுப்புல கண்டம் ஆயிருவேன். யாரடா கண்டம் ஆகுவேன்? என்னடா பட்டம் பறந்து போது பின்னாடியே நூலும் போது எவடாவ மச்சி? நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. வண்டியிலயும் சரி வாழ்க்கையிலையும் சரி, பொம்பளைங்க பின்னாடி போறவ செத்தடா. காதல கண்டுபிடிச்சா மட்டும் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. பாரு, இங்க தொட்டா
அங்க சாக்கு அடிதுரா. ஏய் சும்மாவா, தெய்வீக காதல்ரா. இவ்வளவுதான் காதலிப்பா. பேசுறா பொண்டாட்டியா, இத்தனை நாள் நம்மலாம் போனமே அவளுக்குள்ளேயும் பொண்டாட்டின்னு சொல்லிதான். அவளுக்கு வேற இவ வேறயா? அதான் நல்லதுக்கடா மச்சான், ரொம்ப ஓவரா போறீங்கடா. அவன் வந்துட்டு அப்புறம்